கேரளா கிரைம் ஃபைல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ்ங்க, சக்கப்போடு போட்டுட்டு இருக்குங்க. ஒரு த்ரில்லரான ஒரு ஃபிலிம்னே சொல்லலாம். படத்துலேருந்து நம்மளை பார்த்தீங்கன்னா துளி கூட வந்து வேற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணவே விடாதுங்க. அந்த வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுலேருந்து வெளியே வரவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த படம் வந்து நம்மளை கொண்டு போயிருக்குங்க. மீண்டும் டிஸ்னி ஹாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி வந்திருக்கு. அஜு வர்கீஸ், லால் மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்த கேரளா கிரைம் ஃபைல்ஸில். இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு கேரளா போலீஸோட துப்பறியும் கதை தாங்க. உலக சினிமாவின் மிக சிறந்த படைப்புகளில் கேரளா சினிமா துறையும் ஒன்று தாங்க. வெறும் கதையை மட்டுமே வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா பட்டாஸ் கிளப்பியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து படத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்காங்க. பயமுறுத்தும் பிஜிஎம் மற்றும் கதையோட சேர்ந்து நம்மையும் பயணிக்க வைக்கும் திரைக்கதைன்னு சொல்லலாம். எஸ்ஐயா பார்த்தீங்கன்னா அஜு வர்கீஸ் நடிச்சிருக்காரு, வேற லெவலில் படத்தில் மிரட்டியிருக்காரு. ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான படைப்பு இல்லை, ஆனா ஒரு காட்சியை கூட மிஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கண்டிப்பா இந்த படத்தை பாத்தீங்கன்னா த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு படமா தாங்க இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்னே சொல்லலாம். ஏன்னா படம் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. மீண்டும் இன்னொரு விமர்சனத்தில் சந்திப்போம். இது போன்ற பல சினிமா இன்ஃபர்மேஷன் மற்றும் அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.